பிரியமானவர்களே, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற தொடரின் இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். தெய்வீக சுகம் என்று சொல்வது ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஆண்டவர் மனுஷனுக்கு தந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு எல்லா விதமான வியாதி மாத்திரமல்ல நரக தண்டனை, நிரந்தரமான நித்திய மரணம், இது எல்லாமே மனுஷனுக்கு சொந்தமாயிடுச்சு. மனுஷன் அதுக்குள்ள வந்துட்டான். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் வந்து ஆண்டவர் பண்ணி இருக்கிறாருன்னு உள்ளதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் நமக்கு. அப்போ இந்த ரெண்டாம் பாகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, எப்படி ஒரு சில காரியங்களிலிருந்து நம் விடுதலை பெறுவது, வழியை உண்டாக்கிட்டு தான் ஆண்டவர் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. சும்மா மேஜிக் பண்ணல அப்படி இதை சொன்னோம்னா, அது அதெல்லாம் மேஜிக் வேலையெல்லாம் வழியெல்லாம் கிடையாது. சரியான காரணத்தையும் காரியத்தையும் காட்டி, இப்படி செய்தால் இது, இப்படி செய்தால் இதுன்னு சொல்லி நல்ல தெளிவா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பாருங்க, ஆதியிலே மனுஷன் வந்து இந்த வியாதியும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் இரண்டாம் மரணமான நரகமும் இந்த குற்ற மனசாட்சி இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னா, மனுஷன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு மீறினதுனால வந்தது. மீறி அவன் செய்தது என்னன்னு சொன்னா, விலக்கப்பட்ட கனியை அவன் பூசித்தான். எல்லாருக்கும் இன்னைக்கு பெரிய ஆத்திரம் என்னதுன்னு சொன்னா, ஆண்டவர் மனுஷனை ஏன் இப்படி நடத்தணும்? ஏதேன் தோட்டத்துல எல்லா நல்ல கனிகளையும் வச்சுட்டு இந்த மரத்தையும் ஏன் வைக்கணும்? இந்த டேபிள்ல இந்த சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடாதான்னு சொல்றதை விட வைக்காமலே இருந்திருக்கலாம்ல. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஏன் ஆண்டவர் இந்த தோட்டத்திலே கொண்டு வச்சார், வச்சுட்டு ஏன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய வேதனை. அந்த ஆத்திரத்திலேயே ஆண்டவர்கிட்ட சேராம ஒதுங்கி போறவங்க நிறைய பேர் உண்டு. விசுவாசிக்காதவர்களுக்கு இது இடர்கிற ஒரு காரியம்தான். ஆனால் காரணம் இல்லாமல் ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. அந்த நன்மை தீமை என்கிற அறிவின் விருட்சம், அந்த சொல்லப்போனா ட்ரீ ஆஃப் நாலேஜ், அறிவின் விருட்சம்னே வச்சுக்கிறோமே. இது என்ன, இது நல்லதா, இது கெட்டதா, இது எப்படி, அது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த தெரிவையும் அறிவையும் நமக்கு கொடுக்கக்கூடிய கனியை உடைய அந்த விருட்சம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, அறிவு வந்து நல்லதா கெட்டதா? அறிவு அடைகிறது தானே பிள்ளைங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பணம் செலவழிக்கு படிச்சு, நம்மளும் படித்தோம், பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க. எதற்குன்னு சொன்னா, அறிவை அடைகிறதுக்கு தானே அந்த அறிவு கெட்டது, அது விலக்கப்படத்தக்கதுன்னு நம்ம சொல்லுவோமா? இன்னைக்கு இல்ல, சொல்லல. அப்போ அந்த அறிவை அடையக்கூடிய விருட்சம் வந்து நல்ல விருட்சம் தான். தேவன் செய்தது எல்லாமே நல்லதுதான், அதுல ஒரு கெட்டது கூட கிடையாது. அப்போ இது நல்லதுதான், ஆனா இதை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அது ஒரு பெரிய பெரிய கேள்வி. அதாவது கறி சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப பலன் தான், நல்லதுதான். அந்த கறி சாப்பிடுறது வந்து நமக்கு நல்லது. அதே நேரம் சின்ன பிள்ளைகள் கறி சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. ஒரு வயசு கீழே எல்லாம் அப்படிதான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஒரு வயசு கீழே பிள்ளைங்களுக்கு இறைச்சி கொடுத்துடக்கூடாது, லிக்விடா கொடுக்கலாம், ஹார்ட் ஃபுட் வந்து கொடுத்துடக்கூடாது. முறுக்குன்னு ஒரு பலகாரம் உண்டு, அது கொடுத்தா பிள்ளைங்க செத்தே போயிடும் சின்ன வயசுல, சின்ன அதுக்கு பேபிஸா இருக்கும்போது. இதெல்லாம் பிள்ளைகளை பிறகு சமயம் எல்லாம் பாட்டிமாரெல்லாம் சொல்லி தருவாங்க. இப்ப அப்புறம் சாதம் வந்து சாப்பிடுறது நல்லதுதான், வெறும் சாதத்தையும் கட்டியா உப்பையும் நல்லா பிசைஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா செத்து போயிடும். நெல்லில் இருந்துதான் ஆகாரம் வருது, ஆனா அந்த நெல்லை பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அது செத்து போயிடும். நல்லதுதான் இது, ஆனா அது பிள்ளைங்களுக்கு அறியாத பிள்ளைங்களுக்கு வாயில வயிற்றுல போயிடுச்சுன்னா அது செத்து போயிடும். அப்போ நன்மையான சில காரியங்களை எடுக்க வேண்டிய சில பக்குவங்கள் வராத பட்சத்தில் அதை எடுக்க முடியாது, அதை எடுக்க கூடாது. மனிதன் வந்து இன்னசென்ட், பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ். அது நான் பாவமே இல்லாத, பாவத்தையே அறியாத ஒரு பருவத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, இப்படியே பாவமே அறியாம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துருவாங்க மனுஷங்க. அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்ட பிறகு அவங்க தீமை, இது தீமைன்னு தெரிஞ்சிட்டும் அதை செய்துட்டாங்கன்னு சொன்னா தண்டனைன்னு ஒண்ணு டெஃபினிட்டா உண்டு. ஆனா இனி வரக்கூடிய காலத்துல, அந்தி கிறிஸ்துவின் காலத்துல, தீமை செய்தவங்களுக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பு காட்டுறது மாதிரி ஒரு படத்தை காட்டி எல்லாரையும் நரக குளிக்க இழுத்துருவாங்க. தீமைக்கு தண்டனை உண்டு, அப்படி தண்டனைன்னு ஒண்ணு இல்லாவிட்டால் அது பட்சபாதமாய் போய்விடும். எனக்கு ஒருத்தங்க தீமை செய்கிறாங்க, அதுக்கு அவங்கள தண்டிக்காம அவங்களுடைய பட்சத்திலே நீதி போயிடுச்சுன்னு சொன்னா அது வந்து அநியாயம்.
நியாயம்னு ஒன்று நடந்து ஏறணும்னு சொன்னா தீமைகள் தீமை செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். தண்டனை வந்து இஸ் அ மஸ்ட். அப்பதான் நன்மைக்கு வந்து வேல்யூ இருக்கும். அதனால அந்த தீமை பாவம் செய்யும் போது அவனுக்கு அந்த மனசாட்சி குற்ற மனசாட்சி உண்டாகும். தீமை அவனுக்குள்ள புகுந்து கொள்ளும். அதன் வழியாய் சாத்தானுடைய ஆளுகை அவன் மேல வந்துடும். தேவன் அவனுக்கு கொடுத்த ஆளுகை அவனை விட்டு போய்விடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு உள்ளத அவருடைய அன்பை முழுமையாக அவர் காட்டினார். பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, நம்ம சின்ன பருவத்துல பிள்ளைங்க அந்த ஊந்து வரும், 6 மாசத்துல எல்லாம் ஊந்து வரும். அப்போ பிளேட்ல கறி இதெல்லாம் வச்சு சாப்பிடுறவங்கள பார்த்து அதைப்படி பிடிச்சி இழுக்கும். ஐயோ பிள்ளை இழுக்குதுன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் வந்து விலக்கி வைத்தார். அந்த அறிவினாலே இவர்களுக்கு வரக்கூடிய அந்த குற்றமன சாட்சி, அவங்க தப்பு செய்து வரக்கூடிய தண்டனை அவர்களுக்கு வரக்கூடாது. அவங்க என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்கணும், தண்டனைக்கு உட்படாம இருக்கணும், சாத்தா இவங்க வாழ்க்கையில தலையிடக் கூடாத ஒரு நிலைமையில அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டுதான் அந்த கனியை வந்து புசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னார். ஆனா ஜீவ விருட்சம் ரொம்ப வெளியேற பெற்றது, அதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார், இவங்க சாப்பிடல. அப்போ இந்த துன்பத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா, சாப்பிட வேண்டிய ஒன்றை விலக்கி விட்டு, சாப்பிட வேண்டிய நன்மையானதை விலக்கி விட்டு, சாப்பிடக்கூடாத ஒன்றை புசித்ததுனாலே வந்ததுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். அதனால ஒரு ஹியூமன், ஒரு மனித இயற்கையிலே ஒரு தோற்றம் நான் பார்த்துருக்கிறேன். வழியில எல்லாம் பஸ்ல போகும்போது பார்த்துருக்கிறேன். இந்த ரோட்ல எல்லாம் ஊர்வலம் போறாங்க. ஊர்வலம் போகிறவங்க நான் பார்த்தேன், எனக்கு மார்த்தாண்ட பக்கம் போகும்போது பார்த்தேன், ஒரு ஊர்வலம் போகுது. பக்திக்குள்ள ஒரு கூட்டத்தின் ஊர்வலம் தான். அங்க என்ன செய்யறாங்கன்னா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து, இந்த கொக்கி மாதிரி ஒண்ண வச்சு சாட்டையால இப்படி தன்னைத்தானே முதுகுல போட்டு அடிக்கிறாங்க. அது பக்திக்குரிய ஒரு காரியமா நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா பாவ உணர்வு எல்லா மனுஷனுக்குள்ளயும் வரும்போது அந்த பாவ உணர்விலிருந்து, அந்த பாவத்திற்கு வரக்கூடிய தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நான் என்ன அடிச்சிட்டாலாவது அது தீருமான்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி தான். இது மனித சுபாவத்தில இயற்கையில வரக்கூடிய நினைவு. இது உண்மையானது கூட, பொய் கிடையாது, இது உண்மை. ஒரு குற்றத்துக்கு ஒரு பாவம்னு அவங்க செய்தாங்களோ இல்லையோ, பிறவியே பாவம் தான், அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனையே எப்படியாவது தீக்கலாம்னு முயற்சி செய்யறாங்க. சிலர் தான தர்மங்களை பண்ணுனால தீர்மானம், நிறைய முயற்சிகள் மனுஷங்க எடுத்துட்டே இருக்கிறாங்க. விரதம் எடுக்கிறாங்க, விரதம்னா ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. அந்த ஃபாஸ்டிங் எப்படின்னு சொன்னா, புசிக்க வேண்டாததை புசித்ததுனாலே இந்த துன்பம் வந்ததுனாலே நான் புசிக்க வேண்டியதை கூட நான் விலக்கி வச்சு பாக்குறேன். அது ஒரு முயற்சி தான். அந்த விரதமும் ஃபாஸ்டிங்கும் ஒரு முயற்சி தான், இந்த மன குற்ற மனங்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு முயற்சி தான். ஆனா சமயத்தையும் நேரத்தையும் கர்த்தருக்கு ஒதுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதை அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். விடிய விடிய சாப்பாட்டுக்குள்ளே இல்லாம ஒரு நேரம் அதை நீங்க அவாய்ட் பண்ணி அந்த டைம் ஆண்டவரோடு கூட இருக்க, அந்த டைம் அந்த மனம் வந்து ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஃபாஸ்டிங் இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு அதுல பிரயோஜனமே கிடையாது, அது ஃபாஸ்டிங் கிடையாது. அப்போ விருந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார், விருந்து ரெக்கமெண்ட் பண்றார். பண்டிகைகளை கொண்டாடுங்க, குடும்பமா விருந்து நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா அதன் மேல் ஆண்டவரை மறந்துட்டு சாப்பாட்டுக்கு மேல கண் வச்சிடக்கூடாது. பூமியில இருக்கிற எல்லாமே நன்மையானது எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தான். தேவனை மறந்து விட்டு அதுல கண் வைக்கும் போதுதான் பிரச்சனையே வருது. சரி, அப்போ பாவத்துக்கும் சாபத்துக்கும் வேதனைக்கும் எல்லாத்துக்குமே காரணம், புசிக்க வேண்டாத ஒன்றை புசித்துட்டு, விலக்கப்பட்ட ஒன்றை புசித்து விட்டு, புசிக்க வேண்டியதை விலக்கினதுனாலே வந்ததுதான் பிரச்சனை. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இப்ப என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவருடைய முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. அது என்ன வார்த்தை? நீ இதை புசிக்காதன்னு உள்ளக்கூடிய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை இந்த காதுகள்ல தான் வருது, அது மனசுக்குள்ள ஏறு, இருதயத்துக்குள்ள ஏறு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் வந்து விலகி இருந்ததுனாலே, வார்த்தையை உடைத்ததுனாலே, கீழ்படியாமல் மீறினதுனாலே ஒரு காரியம் நம்ம செய்யலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி வரலாம். இது முதல் படி. ஆண்டவரை அறியாதவங்க இந்த விளக்கத்தை கேட்கிற சமயத்துல, சத்தியத்தை கேட்கிற சமயத்துல, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இந்த முதல் பாகத்தை நீங்க கேட்டுட்டு இதை கேளுங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. இந்த தொடர் பாகங்களை எல்லாம் கேட்டு முடியுங்குள்ளாலே
பரிபூர்ண ஒரு விடுதலை நீங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து நிச்சயமா பெறுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனதை அதற்கென்று பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்துங்கள். இது வராமல் இருப்பதற்கு சந்தர்ப்பமே, சுகம் வராமல் இருப்பதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. நீங்களே அதை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய நான் கொடுக்கல, அதை நானும் அவர் கிருபையிலிருந்து இது இப்படி சொல்லப்படுகிற காரியங்களை நான் செய்துதான் ஜெயமெடுத்துதான் நான் உங்களிடத்துல பேசுகிறேன். நான் பேசுகிறதுனாலே நான் பெரிய ஆள் கிடையாது. நானும் இதை செய்தால்தான் நான் இந்த வழியில பிழைக்க முடியும். அதற்கான வழியை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அந்த வழியை உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளவுதான். அப்ப முதல்ல தேவனுடைய வார்த்தை இவர்கள் முறித்ததுனாலே ஒரு ஒப்பந்தம், ஆண்டவரே நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். இதுதான் முதல் படி. அந்த படியில ஆண்டவரே நான் உங்களுக்கு பிள்ளையா இருப்பேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன், உங்க வார்த்தை எப்பவுமே விலையேறப்பெற்றதுன்னு எனக்கு தெரியும், நீங்க தான் என்ன உருவாக்கினீங்கன்னு எனக்கு தெரியும், என்னுடைய உடலின் உறுப்புகளை எல்லாம் விசித்திரமா இயங்க வைக்கிறதும் நீங்க தான் எனக்கு தெரியும், எனக்கு சுவாசிக்க காத்து தாரது நீங்க தான் எனக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டாமலே சூரியன் அனுப்பி வெளிச்சம் தாரது நீங்க தான் எனக்கு தெரியும், எனக்கு என் பெற்றோரை தந்தது நீங்க தான் எனக்கு தெரியும். இப்படி ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு உங்களுடைய ரத்தத்தினால என் பாவங்களை கழுவுங்க, நான் உங்க பிள்ளையாக விரும்புறேன், உங்க வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு சொல்லுகிறார் யோவான் 10:35, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவர்கள் நடுவரே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்கள்னா இங்க மனுஷங்க நினைக்கிறதுக்கு இடையில இல்லை, தேவர்கள் நடுவிலே நியாயம், தேவ சபையிலே தேவன் நியாயம் விசாரிக்கிறான், தேவ சபையிலே தேவன் வீற்றிருக்கிறவர் தேவர்கள்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அங்க சொல்லி இருக்குது. குட்டி காட்ஸ் நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே அந்த வல்லமையோட கூட எடுத்துக்கொண்டோம்னு சொன்னான். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரையுடைய வார்த்தைகளை நான் அந்த வல்லமையோட கூட நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, வெளிய தோற்றத்தின்படி மனிதர்களுக்கு எது கண்ணுக்கு நலமா தோணுதோ, அன்னைக்கு விலக்கப்பட்ட கனி மனுஷனுக்கு கண்ணுக்கு நலமா தோணுச்சு, இன்றைக்கு பார்வைக்கு பக்திக்குரிய காரியம்னு எதெல்லாம் நல்லா தோணுதோ அதை அவ்வளோ எடுத்துக்கிறோம். உள்ளால எல்லாம் பொக்கா இருக்கும். உள்ளால இருக்க வேண்டிய மகிமை, உள்ளார மனுஷன்களே மகிமை நிரம்பி இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. சும்மா வேஷத்துக்கு எல்லாரும் ஏமாத்திட்டு இந்த இப்ப இந்த இது எல்லாம் ஆண்டவருக்கு அவர் சொன்னார், நீங்க எல்லாம் கொசுவை வடிகட்டுறீங்க, பார்த்த ஒட்டகத்தையே ஆளு விழுங்கி இருக்கும். வெளிப்பார்வைக்கு ஐயோ இன்னசென்ட், ஒரு கொசுவை கூட விழுங்க தெரியாத ஆளு, ஐயோ பச்சை பாவம், இப்படி பாவம் ஆளு ரொம்ப பேதம்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் ஒட்டகத்தையே விழுங்கி சும்மா வச்சுக்கிட்டு கொசுவை கூட விழுங்க தெரியாத ஆள் மாதிரி நடிக்கிறியா அப்படின்பார். மகிமை உள்ளான மனுஷனுக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஒரு அடையாளம். மனுஷருடைய கண்களை பிரியப்படுத்தணும்னு நடக்கிறவங்க, கல்லறைகளுக்கு வெள்ளை அடிக்கிறவங்க, அந்த ஊழியம் நிறைய நடக்குது. கல்லறைக்கு வெள்ளை அடிச்சிட்டு இருந்தா அது எல்லாருக்கும் பிடிக்கும், உண்மையா இருந்தா ஒருத்தருக்கும் பிடிக்காது. எல்லாரும் உங்களை எல்லாராலும் பகைக்கப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால மனுஷனுடைய தயவுக்காகவும் மனுஷனுடைய பார்வைக்காகவும் நடக்காமல் உண்மையிலே உள்ளான மனுஷன்லே நான் உன்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உள்ளான மனுஷன்ல என் மனதார முழு மனதோட நான் உண்மை பின்பற்றுவேன் சொல்லி கர்த்தரை பின்பற்றி பாருங்க. முதல் பெரிய கட்டு முறியும். நீங்கள் நரகத்திலேருந்து உங்க பேர் மாற்றப்பட்டு பரலோகத்துக்கு போயிடும். சாத்தான் உங்க பேரை புழுதியில எழுதி வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரை எழுதி வச்சு சகல அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரங்களா ஆண்டவர் உங்களை மாற்றிட்டு பெரிய மகிமையை நீங்க பார்க்கலாம். பெரிய மகிமை முறைந்துடும். எந்த வியாதியானாலும் முறையும், எந்த வியாதியானாலும் அது முறையும். அந்த முதல் படியிலே முறைந்துடும். இல்லைங்க நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஏத்துக்கிட்டேன், இப்போ திருப்பி நான் ரொம்ப சீக்காயிட்டேங்க அப்படின்னு சொன்னா அடுத்த படி உங்களுக்கு சொல்லித்தரேன். இரண்டாவது படி, ஆண்டவராக இயேசு ஒரு காரியத்தை தந்தார். அதாவது மனுஷன் இந்த பழத்தை சாப்பிட்டதுனால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எசன்ஸ் எங்க போகுது? அந்த எசன்ஸை பார்க்கணும்னா விஷம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அந்த விஷம் உள்ள போயிடுச்சுன்னா உடனே தலைக்கு ஏறி அப்படியே தலை கீழே போட்டுறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போக முன்னாலே ஆள் செத்து போயிடுறாங்க. அப்ப எவ்வளவு சீக்கிரமாக அந்த சாப்பாடு அந்த ரத்தத்துல போய் கலக்குதுன்னு உள்ளத பாத்துக்குவாங்க. அப்போ இவங்க அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்த உடனே அந்த சாப்பாடு அந்த ரத்தத்துல போய் கலக்குது, அந்த வந்து ரத்தத்துல போய் கலக்குது. ரத்தத்துல போய் கலந்த உடனே தன்மை சுபாவம் எல்லாமே மாறிடுது. நம்ம அதை ஆதாம் கிட்ட முதல்ல பார்க்கலாம். ஆதாம் தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தவன் இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆள் மாறிட்டான். சொன்னான், நீங்க தந்த பொம்பளைனால உண்டானது, இது இஸ் யுவர் மீ, அது உங்க தப்பு. அன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவர் அப்படி உலகத்தை ஆண்டவர் இப்படி படைச்சிருக்காரு, ராமன் கோபுரத்துல இருக்கான், ஒருத்தன் குடிசையில இருக்கான், உண்மையிலே கடவுள் இருக்காரு. கடவுளுக்கு உன் கோபுரம் தேவையில்லை, குடிசையும் தேவையில்லை, அவர் இருக்க வேண்டிய இடத்துல நல்லாவே இருக்கிறார். இந்த பூமி மத நிறையும் அவர் உண்டாக்கினது. கோபுரத்துல இருந்தாலும் மனுஷன் மறிச்சா மண்ணுக்குள்ளதான் போகணும், குடிசையில இருந்தாலும் மறிச்சா மண்ணுக்குள்ளதான் போகணும்.
கோபுரத்துல இருந்தாலும் அவன் பாவம் செய்தா நரகத்துக்கு தான் போகணும், குடிசையில இருந்தாலும் பாவம் செய்தா நரகத்துக்கு தான் போகணும், பாவம் மன்னிப்பு பெறலைன்னா ரெண்டு பேரும் நரகத்துக்கு தான் போகணும். அப்போ நன்மையானதை அறியக்கூடிய அறிவு ஆண்டவர் தந்திருக்கிறார், நன்மை தீமை அதுலேருந்து விலகி இருக்கக்கூடிய அறிவு ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த விலக்கப்பட்ட கனியினுடைய எஃபெக்ட்னால பாவம் நித்திய மரணம் நரகம் சொல்றது மனுஷனை வந்து கவி பிடிச்சுக்கிடுச்சு. மனுஷனுக்கு எந்த பிரயாசத்தினாலையும் அதுலேருந்து அவன் வெளியே வர முடியாது. ராக்கெட்ல போனாலும் வர முடியாது, சேட்டலைட் அனுப்பினாலும் வர முடியாது, இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் அதுக்கு விடுதலை. அதுலேருந்து வந்த பிறகும் என்ன ஒரு சிக்கல மாட்டிக்கிட்டோம், இன்னும் ஒரு பெரிய வியாதிங்க, வீட்டில் பில்லி சூனியவங்க, கட்டுப்படுத்த முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, பெரிய கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அடுத்து இதுக்க எஃபெக்டை மாத்துறதுக்கு அடுத்த படி ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது என்னதுன்னு சொன்னா இயேசுவின் ரத்தம். அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் வார்த்தைகளும் அவ்வளவு பலமானவைகள். இயேசு சொன்னார் வானம் பூமி கூட ஈஸியா போயிடும், ஆனா இந்த வார்த்தை அழியாதுன்னு சொன்னா அழியாதுங்க, அது நின்றுகிட்டே இருக்கும், எத்தனை காலமானாலும் நின்று அது வேலை செய்துட்டே இருக்கும். ஒன்று கொரிந்தியர்கள் நிருபத்திலே கடைசி ராப்போஜன விருந்தில் நடந்தது, அதை வந்து ஜனங்கள் புரிஞ்சிக்கிறாம பயன்படுத்தினதுனால பவுல் அதை திருப்பி கேட்கிறார். ஆண்டவர் அதை பவுலுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன், என்னவனில் நம்முடைய ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரை நினைவு கூறுகிறான் என்னத்துக்குன்னு சொன்னா, முன்பு ஒன்றை புசிப்பதனாலே தன் இரத்தத்தையும் தன் சந்ததிகளையும் தன் ஜீவியத்தையும் கரைப்படுத்தி அழித்து மரணத்துக்குள்ள போட்டுட்டானே ஆதான், அதை இதை புசிப்பதனாலே ஆன்டிடோட்னு சொல்லுவாங்க, விஷம் முறிக்கிறது, ரைட், சரியானவர். அந்த ஆதாம் சாப்பிட்ட கனியின் விஷத்தை முறிப்பதற்கு இயேசு தம்முடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் கொடுத்திருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்ப்பா, அதனுடைய எல்லா தொல்லைகளையும் முறிப்பதற்கு. அதனால ராப்போஜன் எடுக்கிற சமயம் எனக்கு தெரியும் நிறைய ஆட்கள் குடிச்சிட்டு சும்மா வாயை கழுவிட்டு வாரது, ஸ்மோக் பண்ணிட்டு வாரது. பழைய காலத்துல நான் சபைகளை ஆரம்பிக்கும் முன்னால சபையில அங்கமா இருந்து ஊழியம் செய்த காலத்துல ஒரே கப்புல ஒரு பாஸ்டர் கையில ஒரு டிஷ்யூவோ ஒரு டவலோ வச்சிருப்பாங்க, ஒரே கப்புல அந்த திராட்சை ரசத்தை ஊத்தி ஒவ்வொருத்தர் வாயிலையும் வச்சு வச்சு தொடச்சிட்டே வருவாங்க. நான் பொதுவாக எப்போ எங்கே இருந்தாலும் பின்னாலே இருப்பேன், அப்போ தான் தேவனுடைய ஆவியானவருடைய அசைவாட்டத்தையும் எல்லா காரியத்தையும் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியும். சிலருக்கு முன்னாலே இருந்தால் தான் அந்த பிரசன்ஸை நல்லா பார்க்கலாம், நான் எல்லாத்துக்கும் பின்னாலே முதல்ல சொல்லிடுவேன், பின்னால் தான் உட்கார்ந்து விட்டுருங்க, பின்னால் எல்லாருக்கும் பின்னால் உட்காந்துருப்பேன். இன்னொரு காரியம் கையில் பிள்ளைகள் இருக்கும், அதனால பின்னால் உட்காந்து அப்போ தேவ பிரசன்னம் அந்த சபையில் யார் யாருக்கிட்ட எங்கெங்கே என்ன வேலை செய்யுதுன்னு பின்னாலே இருந்து நல்லா பார்க்கலாம், முன்னாலே இருந்து பார்க்கறது. அப்போ அந்த பின்னால இருந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஆண்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு பின்னாலே இருந்து பிறகு தொடங்கி, முதல்ல இருந்து பின்னால ஆண்கள் வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்து பின்னாலே இருந்து தொடங்கி பெண்களுக்கு முன்னால வர வருவாங்க. இப்ப ஆண்களுக்கு முடிச்சுட்டு வர சமயம் உண்மையில ஐயோ அது அந்த கப் எடுக்கிற நாற்றம், அதுல கல்லு நாத்தமா, சிகரெட் நாத்தமா, எல்லாம் வேண்டாத நாத்தமும் அதுல எடுக்கும். அப்போ தேவனுடைய சபையிலே பந்தின்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது சபையில உள்ள ஒரு சடங்கு, நம்ம இந்த சபையில மெம்பரா இருக்கணும்னு சொன்னா இதை எடுக்கணும். சும்மா மெம்பர்ஷிப்புக்குன்னு கொடுக்கக்கூடிய காரியம் இது கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை நினைச்சுக்கிடணும். இந்த பிறவின் சொல்லக்கூடிய இந்த பாவ ஜென்மத்தை இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே மாற்றி இருக்கிறார், அதனாலதான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நரகத்தையே மரணத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம்மா, அதெல்லாம் யோசித்து பாருங்க. அப்ப இந்த அப்பத்தையும் இந்த ரத்த இந்த மாம்சத்தை ரத்தத்தையும் புசிக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட நம்ம அட்டாச்சு ஆகிறோம். பழைய ஏற்பாட்டிலே புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவனும் வியாதியா இருக்கல்ல, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட இணைக்கப்பட்ட நாம் நம்முடைய நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம். வியாதியே வராதுங்க ஈஸியர்ல உட்கார்ந்துருங்கன்னு சொல்லல, போராட்டங்கள் உண்டுன்னு சொன்னாலும் இவைகளினாலே ஜெயம் பெறும்படிதான் ஆண்டவர் இதை நியமித்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே மாம்சத்தினாலே அவருடைய சரீரத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் உள்ளதான் இங்க சொல்லி இருக்கிறார். என்னை நினைவு கூறுங்கள்,
ரிமெம்பர் வாட் ஐ ஹவ் டன் ஃபார் யூ, உங்களுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் நீங்கள் நினைவு கூற வேண்டிய சந்தர்ப்பம் வந்து இதுதான். உங்களுடைய வியாதியின் நேரத்துல, பலவீனத்தின் நேரத்துல நான் உங்களுக்கு செய்ததை நினைத்து கொண்டு எழும்பிடுங்க அப்படிங்கிறார். எழும்பிடுங்க. நிறைய தடவை எனக்கு பிள்ளைங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். மரித்தவர்கள் உயிரோடு வரக்கு வர்ற நாலு பேர் பார்த்திருக்கிறார். ஒன்னு என் மகன். எவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார்னா, இது பிரச்சனை, சவால்கள் நிறைந்த ஒரு உலகத்துல வாழுகிறோம். இந்த சவால்கள் நம்மால் ஜெயிக்க கூடாதவைகள், அவைகளை ஜெயித்து வெளியே வருவதற்கு, சாத்தானையும் அவனுடைய சகல வலிமைகளையும் ஜெயிப்பதற்கு இயேசு நமக்கு உதவி செய்திருக்கிறார் பாருங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சகல வல்லமைகளும் சாத்தானின் சகல வல்லமைகளும் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம முதல்ல மனசிலாக்கணும். இந்த திருவிருந்தின் ஆரம்பம் ஏதோ கடைசி ராப்போஜன வசனம் இயேசு சீஷர்களோடு கூட இருந்த சமயம் அல்ல. இதன் ஆரம்பம் ஆபிரகாமோடு தொடங்குகிறது. மெல்கிசேதேக்கோடு கூட ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே தொடங்கி விடுகிறது. அங்கே 9 ராஜாக்களை, 5 ராஜாக்களை ஜெயித்த, 4 ராஜாக்களையும் ஆபிரகாம் ஜெயித்து, டோட்டலி 9 ராஜாக்களையும் ஜெயித்துட்டு திரும்பி வரும்போது, ஜெயம் பெற்ற ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு அப்பவும் திராட்சை ரசம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 14 அதிகாரத்துல வீட்டுல இருந்து வாஸ்து பாருங்க. அப்ப அந்த திருவிருந்தின் ஆரம்பம் அங்கே தொடங்குகிறது. யாருக்குன்னு சொன்னா, ஜெயம் பெற்றவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படுது. இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கும் முன்பதாகவே அந்த ஜெயத்தை சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த கடைசி ராப்பூஜன விருந்துல வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் அவரை மாத்திரமல்ல அவருடைய ஜெயத்தையும் எடுத்துக்கிறனும், அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் எடுத்துக்கிடணும், அவருடைய ஜெயத்தையும் எடுத்துக்கிறனும். வெறும் பாடுகளை மாத்திரம் எடுப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஹரோ, நல்லா கவனிச்சுக்கோங்க விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே. பாடுகள் உங்களுக்கு இருந்தா பாடுகளை மாத்திரம் சகிப்பதுதான் தேவனுடைய சித்தம் என்பது அல்ல, ஜெயத்தை சுதந்தரிப்பதும் அவருடைய சித்தமா இருக்கிறது. உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ இந்த பாடுகளை வந்து மேற்கொண்டாதான் அதுல ஜெயம் வரும். பாடுகளை ஜெயிப்பதிலே, வியாதிகள் சுகமாவதிலே, தொல்லைகள் தீர்வதிலே, பில்லி சூனியங்கள் உடைவதிலே, சத்ருவினுடைய வல்லமைகள் நொறுங்குவதிலே, அதுதான் திருவிருந்துக்கு அடையாளம். அதனால இந்த திருவிருந்து எடுக்கிறோம்னு சொன்னா, இயேசுவின் சரீரத்தோடு கூட நான் உயிர் தழுந்த வல்லமையோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நல்லா சொல்லுவோம். திருவிருந்து எடுக்கிற சமயத்துல ரெண்டு காரியங்களின் ஐக்கியம் வந்து சேர்ந்து நடக்குது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த மாம்சத்துல வந்து உயிர் தழுந்து அவர் மேல போயிட்டார். இப்ப மாம்சத்தை நினைவு கூறும் போது, உயிர் தழுந்த வல்லமையை பரலோகத்தில் இருக்கிற உயிர் தழுந்த வல்லமையை, சாலிடான வல்லமையையும், இரத்தத்தை பூமியிலே சிந்து வச்சிருக்கிறார். பூமியிலே உள்ள ஜெயத்தையும், அவர் செய்து வைத்த பிராய சித்தத்தையும் சேர்த்தே நினைவு கூறுகிறோம். பரலோகமும் பூலோகமும் நாம் திருவிருந்து எடுக்கிற சமயம் ஒன்றாக நமக்குள்ளே இணைகிறது. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் எனக்குள்ளே செய்யப்படுகிறதுன்னு சொல்லி அதை சொல்லி எடுப்போம். அது ஒரு நல்ல வல்லமையான காரியம். இயேசு அந்த ஆபிரகாம் ஜெயிக்கும் போது 9 ராஜாக்களை ஜெயித்தார்ல, இந்த 9 சொல்லி சொல்ற நம்பர் வந்து சத்ருவின் சகல வல்லமைகளையும் குறிக்கும். எபிரேய எழுத்துக்களிலே 9 சொல்றது வந்து டீத். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. அது வந்து சர்ப்பம் அப்படின்னு சொன்னா, அந்த வெண்கல சர்ப்பம்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். அதுல இதுல கொஞ்சம் இதோட இன்னும் வழக்கமா சொல்லியிருப்பேன். நீங்க அதை பார்க்கலாம், யூடியூப்ல போய் பார்க்கலாம், அதிசயம் டிவி யூடியூப்ல போய் பார்க்கலாம், எனக்கு யூடியூப்லையும் கிடக்கும், பார்க்கலாம். அப்புறம் அந்த சர்ப்பத்தினுடைய எண்ணம் வந்து 9. அப்ப அந்த 9 சொல்லக்கூடிய எண்ணம் சாத்தான் அதை எப்படி காட்டினான்னு சொன்னா, இயேசுவை சிலுவையிலே ஆணி அடிச்சு கொண்ட நேரம், அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்த நேரத்திலே அதை நல்லா பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டான். சாத்தான் எடுத்து வச்சுட்டு அவன் ஜெயம் எடுத்ததாக டிக்ளேர் பண்றான். எப்படி, எதனால் ஜெயம் எடுத்தான்னு சொன்னா, 3 ஆணிகளினாலே ஜெயம் எடுத்தான்னு சொல்லி சொல்றான். அந்த 3 ஆணிகளை பத்தி பார்த்தோம்னு சொன்னா, எபிரேய எழுத்துக்கள்ல 6th எழுத்து வவுன்னு சொல்றதனுடைய பொருள் வந்து ஆணி. அந்த 3 ஆணின்னு சொன்னா 6, 6, 6. அந்த 3 ஆணியையும் வச்சு அவன் ஜெயம் எடுத்ததா சொல்றான். இந்த 6, 6, 6 கூட்டி அதுக்கு டிஜிட்டல் வேல்யூ பார்த்தோம்னாலும் 9 தான் வரும். அதை பெருக்கி அதுக்கு டிஜிட்டல் வேல்யூ பார்த்தோம்னாலும் 9 தான் வரும். இந்த 9 பற்றி நிறைய ரகசியங்கள் வேதத்துல இருக்கு. சீசர் அத்தபோரால் ஜெயித்தால் 900 இருப்பு ரதங்கள், 9 அதுக்கு டிஜிட்டல் வேல்யூ. அப்ப சத்ருவின் சகல வல்லமைகளையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். அது 3 ஆணிகளுக்குள்ளே உள்ள ரகசியம், அதை ஜெயித்தார்னு சொல்றத அப்படியே ஏத்துக்கிற கூடிய ஒரு மனசு வரட்டும் நமக்கு.
விடுதலை, சுகம், ஆரோக்கியம் அதுக்குள்ள இருக்கு. ஏதோ நாங்க சும்மா கதையை வாசித்துட்டு பிரசங்கம் பண்ணலங்க. வியாதிப்படாமல் பிரசங்கிக்கல, பார்க்காமல் பிரசங்கிக்கல். ஒவ்வொரு போராட்டங்களிலும் என் ஆண்டவருடைய அவர் வச்ச இந்த ஜெயத்தின் வழி, அந்த வழி அவர் திறந்து காட்டும்போது அதை எடுத்துடலாம். அவர் நம்ம அவருடைய கையில இருந்து நம்ம ஆரோக்கியத்தை பெறும்போது ஜெயம் சுதந்திரிக்கப்பட்டிருக்குது. எந்த எந்த ரூட்ல அவர் கொண்டு போய் அதை எடுக்கிறாரு, எந்த மாதிரியான யாரை கொண்டு எதை கொண்டு எப்படி செய்யறாருன்னு சூழ்நிலைமைகள்ல நிறைய நடந்திருக்கு, மிரக்கிள்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதனால நமக்கு சொன்னவர் எப்படி ஆகிலும் அதை செய்ய வல்லமை உள்ளவர். அவருடைய வழிகள் ஒரு பாம்புக்கும் தெரியாது, ஒரு வல்லூருக்கும் தெரியாது. அது ஒரு பெரிய ரகசியம். அதனால கர்த்தருடைய கரத்திலே சுகத்துக்காக இருக்கிற பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவருடைய இரத்தத்தை நான் பானம் பண்றேன், அவருடைய மாம்சத்தை நான் புசிக்கிறேன், அந்த உயிர் தழையலின் வல்லமை எனக்குள்ள இருக்குது, மரணமும் நரகமும் பாதாளமும் வியாதியும் என் மேலே தன் பலனை செலுத்த முடியாதுன்னு மறந்துருங்க. பாப்போம், யாராவது ஒரு இல்லாத குற்றத்தை உங்கள்கிட்ட சாட்டுனா எப்படி நிமிந்து நின்று ஆடுறீங்க, எனக்கு தெரியாது நான் செய்யலன்னு. அது போல இதுக்கும் நெல்லுங்க, முடியாது. சாத்தான் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, வியாதி என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, பில்லி சூனியங்கள் மாந்திரிகங்கள் வந்த இடத்துக்கே திரும்பித்தான் போயாகணும். இப்ப நான் வேற ஆளுன்னு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் மாம்சம் என் சரீரத்துல இருக்குது. சில நேரம் உடனே டெலிவரன்ஸ் வரும், சில நேரம் சாத்தான் போகாம பெரிய ஆள் மாதிரி காட்டிட்டு இருப்பான். அதை சொல்லுங்க, பூரணமாய் நிச்சயமாய் முழு நிச்சயமாய் சொல்லிக்கிட்டே இருங்க. விடுதலை மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் உயர்வும் சேர்ந்தே வரும். ஆண்டவர் தாரதெல்லாம் ஏதோ கொஞ்சம் போல, யாரோ சொன்னாங்க ஏதோ உங்க கிருபையாலே வாழ்ந்துட்டு இருக்கோம், வெக்க கேடு இந்த பாட்டுகள்லாம். அந்த இந்த கிருபை வந்து நெருங்கி நெருங்கி இழுக்கிறதுக்கு அந்த அவ்வளவு பெரிய கிருபை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்குது. உலகத்து மனுஷன் உலகத்து மனுஷனுக்கு தாராளமா சப்போர்ட் பண்றான், உயர்ந்த நிலைமையை கொண்டு போறான், கிருபை நம்மளை கீழே போட்டு இழுத்துட்டா இருக்குது. பாடுகளை கண்டு பயப்படாதே எங்க, ஏன்னா அவர் கூட இருக்கிறார். பாடு நம்மளை விழுங்காது, நம்ம தான் பாடம் மிதிச்சு நடக்கணும். சிங்கம் உங்களை மிதிக்கு விழுங்காது, சிங்கத்தை நீங்க மேல என்ன கீழே போட்டு நடப்பீங்க. உங்களுக்கு ரெட் கார்பெட் எல்லாம் இங்க யாரும் போட மாட்டாங்க, ரோஜா பூ கம்பளம் இங்க யாரும் விரிக்க மாட்டாங்க, சிங்கத்தையும் பாம்பையும் தான் விரிச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல நடங்க, கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார், உயிர் தழுந்த வல்லமை இருக்குதுன்னு சொன்னா நடந்து போங்க. ஜெயம் தானாலே வருது, வியாதி தானாலே குணமாகுது. எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்துல நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றின் மேலும், சத்ருவின் சகல வல்லமைகள் மேலும் எங்களுக்கு நீங்க சம்பாதித்து தந்த விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வியாதி சத்ருவின் சம்பாத்தியம். சில நேரம் சாத்தான் வந்து குற்றம் சொல்லுவான், நீ அப்படி அந்த தப்பு செய்ததுனாலதான் இந்த வியாதி வந்தது, இப்படின்னே ஒரு ப்ரோக்ராம் பிரசங்கங்களே நடக்குது, அந்த இதை செய்ததுனாலதான் இது வந்தது. செய்தது உண்மை, அறிக்கையிட்டு வெளியே வாங்க, தப்பு வழியை பாருங்க. கர்த்தர் இதைத்தான் நீங்க எங்களுக்கு சொல்லிதாருங்க. வெளி எந்த நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அதுல இந்த வெளியே வந்துடு. சாத்தானோடு கூட உட்கார்ந்து உன்னையே நீ குற்றப்படுத்திட்டு இருக்காத. உன் குற்றங்களை நான் சுமந்திருக்கிறேன், உன் பாவங்களை சுமந்திருக்கிறேன், உன் அக்கிரமங்களை சுமந்திருக்கிறேன், மீறுதல்களை சுமந்திருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் நான் பரிகாரம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்று முன்னை சேதப்படுத்துவதில்லை, நீயா என்ன குற்றப்படுத்தாத. ஏன்ட்டு ஓடிவா, எந்த நிலைமையில ஏன்ட்டு ஓடிவான்னு அழைக்கிற உங்களுடைய கரத்தை இந்த மாலை நேரத்திலே முத்தம் செய்து அந்த கரத்திலே அடங்கி இருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த நல்ல கரத்திலே எங்களை வரைந்து வைத்திருக்கீங்க தகப்பனே. எங்களை சும்மா ஒரு போட்டோ பிரிண்ட் மாத்திரம் வைக்கல, எங்களுக்குள்ள சகல நன்மைகளையும் அந்த கரத்துல சம்பாதிச்சுட்டு தான், அந்த காயங்களுக்குள்ள சம்பாதிச்சுட்டு தான் எங்களை வச்சிருக்கீங்க. சும்மா பேருக்கு எங்களை வச்சிட்டு இருக்கல்லப்பா, எல்லா வாக்கு தத்தங்களோடும் வார்த்தைகளோடும் ஆசீர்வாதத்தின் நிறைவேறுதல் தான் எங்களை அழைச்சி வச்சிருக்கீங்கப்பா. அந்த மேன்மையை பரிபூர்ணமாய் சுதந்திரிக்க உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எந்த வகையான வியாதி ஆனாலும் சரி, அது எப்படி வந்திருந்தாலும் சரி, அது தங்களுடைய தப்புகளினால வந்ததோ, பலவீனத்தினால வந்ததோ, சாத்தானால வந்ததோ, மனுஷரால வந்ததோ, சூழ்நிலைமையினாலேயோ, கிளைமேட் எப்படி வந்திருந்தாலும், ஏசு அல்லது இந்த பெஸ்டிலன்ஸ் தொற்று நோயினால வந்ததோ, சீசன்னால வந்ததோ, தலைமுறை தலைமுறையா வந்திருக்கு பாருங்க. அதனாலதான் எங்களுக்கு வந்துட்டு அதனால வச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவானாலும் புரட்டி போடுகிற இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, எங்களுடைய குடும்பத்தின் மேல அந்த ரத்தத்தின் அதிகாரம் இருக்கிறதுக்காக நன்றி. பெரியோர் மேல, பிள்ளைகள் மேல, கணவன் மேல, மனைவி மேல, பேரப்பிள்ளைகள் மேல, முதிர்ந்தவர்கள் மேல, இந்த அதிகாரத்தினாலே குடும்பங்கள் செழிக்கட்டும், தேசம் செழிக்கட்டும், சபைகள் செழிக்கட்டும், நாடு செழிக்கட்டும். பாரம்பரிய கட்டுகளும் கண்மூடித்தனங்களும் ஒருத்தர் ஒருத்தர் அதிகாரம் பண்ணுகிற அதிகார போக்குகளும் துறைத்தனத்தின் ஆவிகளும் எல்லா இம்சையின் ஆவிகளும் கடித்து பட்சிக்கிற ஆவிகளும் நியாயம் தீக்கிற ஆவிகளும் எல்லாம் குற்றப்படுத்துகிற ஆவிகளும்
சபைகளுக்குள்ள நடமாடுகிற மாந்திரிகத்தின் ஆவிகளும் எல்லாம் அவுட், வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை விட்டு, ஊழியங்களை விட்டு, சபைகளை விட்டு வெளியே போ. இயேசுவினுடைய ரத்தமும் மாம்சமும் எங்களுக்குள்ள இருக்கிறது, உயிர் தெழுந்த மாம்சமும் சிந்தப்பட்ட ரத்தமும் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா புதிய கருமகிமை எங்களை தாழ்த்தி உமக்கார் பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே. இதாவே உங்கள் சுகத்தை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த பாகங்களை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இது தேவன் உங்களை சுகமாக்குகிற காலம். அதனாலதான் அந்த செய்திகளை கொண்டு வரார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.